ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதக ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாஷ் பண்ண பச்சரிசியை ஒரு பிளேட்டில் துணி வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இப்போ எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையும் வாஷ் பண்ணி அந்த அரிசி கூட சேர்த்து காய வச்சுக்கலாம். இதை வெயிலில் காய வைக்கணும் இல்லை, நிழலில் ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சாலே போதும். பாருங்கள், சூப்பராக காஞ்சிருக்கு. இப்போ ஒரு பேனில் நம்ம காய வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பொரி அரிசியாகவும் ஆகக்கூடாது. லைட்டாக சூடு ஏறி வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் குறுன குறுனையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த திரிச்ச மாவுலேருந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பராக வந்துட்டு, இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தூசி இல்லாத பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நாட்டு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கொழக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட மோல்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவியுமே கொழக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நமக்கு சூப்பராக கொழக்கட்டை ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மோதக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.